இவர் விஐபி அரசியல்வாதி பொண்ணுகளுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா எப்பவோ ஆக்சிஜன் எடுத்திருப்பாங்க, எடுத்திருப்பாங்களா இல்லையா? சாய் என்ன சொல்ற, அந்த கண்ணகி மதுரையே இறக்கலையா? அதனால வன்முறையா? ஒரு புருஷனுக்காக அவ வந்து மதுரையே எரிச்சா, அது மாதிரி ஒரு குழந்தை, ஒரு சின்ன குழந்தை, ஒரு 10-12 வயசு அந்த குழந்தைய அது மாதிரி பண்ணியிருக்கிறானா? ஒரு ஊர்ல ஒரு நாட்டை கூட எரிக்கலாம், தப்பே கிடையாது. ரீசெண்டா வந்து கள்ளக்குறிச்சியில வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஸ்ரீமதிக்காக வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வராங்க. அந்த பொண்ணு இறப்புக்காக வந்து நிறைய பேர் வன்முறை எல்லாம் கிரியேட் பண்ணி ரொம்பவே பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன பிரதர்? தெரியும் என்ன பிரச்சனை? ஸ்ரீமதின்ற பொண்ணு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அதை கொலை பண்ணிட்டாங்களா? கொலை பண்ணிட்டாங்க தான், கண்டிப்பா கொலை தான் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி சொல்றீங்க கொலை பண்ணிருக்காங்க? கொலை பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஸ்கூல்ல இந்த அளவுக்கு ஒரு பேரண்ட் போராட்டம் பண்ற ஒரு பெத்த தாய்க்கு தெரியாதா ஒரு குழந்தை என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு? அதனால அவங்க பெத்த அந்த அம்மா பேசுறத பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது, குழந்தை என்னவோ பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியுது. ஏன்னா நம்ம அந்த ஊர்லயும் எல்லாம் அந்த இடத்துலயும் இல்ல, அந்த குழந்தை ஏதோ பண்ணிருக்கிறாங்க. அத அந்த அளவுக்கு இருவே தான் அந்த அம்மா அந்த அளவுக்கு பேசுறாங்க. ஏதோ நடந்திருக்குது, நம்மளுக்கு என்னன்னு தெரியல. கண்டிப்பா அந்த ஸ்கூல் மேல கண்டிப்பா எதனா ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், மூடணும் கண்டிப்பா. இது மாதிரி ஒரு இடத்துல நடக்கல, நிறைய இடத்துல நடக்குது. கண்டிப்பா மூடினா தான் இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். அந்த பொண்ணு அந்த மற்ற அத்தை ஸ்கூலுங்களையும் இது மாதிரி பண்ணாத அளவுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் மக்களுக்கு. இதுவா நடக்க கூடாது. ரொம்ப டீட்டெயிலாக தெரியாது, ஏன்னா அவங்க வந்து பிரச்சனையே ஃபஸ்ட்டு ஃபுல்லாக என்னன்ட்டு வெளியே சொல்லலை. இதுதான் இதுதான் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான் தெரியும். எது உண்மை எது பொய்ன்னு இன்னும் எதுவும் தெரியல. இப்போ அந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, அது தற்கொலையா கொலையா? நிறைய பேர்கிட்ட நாங்கள் கேட்டவங்க வந்து பாதி பேர் வந்து கொலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக அது தற்கொலை மாதிரி தெரியல, தெரிஞ்ச அளவுக்கு கொலை தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் அதை பற்றி யாரும் இன்னும் உண்மையாக எதுவும் சொல்லலை. அவங்க அது சூசைட் பண்ணிக்கிச்சா என்னான்ட்டு சரியாகவே இன்னும் ப்ரூவ் பண்ண முடியல. ஏன் அப்படி பண்ணிக்கிச்சுன்னா தெரியல, அது கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ஆனால் ரொம்ப அந்த அம்மா வந்து ரொம்ப அழுகுறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த வீடியோ பார்க்கும்போதெல்லாம் எங்களுக்கே தாங்க முடியல. நல்லா படிக்கிற பொண்ணு திடீர்னு சூசைட் பண்ணிக்கிச்சுன்னா அது என்ன ரீசனாக இருக்கும்? கண்டுபிடிக்கணும், இது பாப்புலர் ஆகணும். அப்புறம் வேறு என்ன பண்ண முடியும்? அந்த வன்முறை பண்ணுறது கரெக்டாக நினைக்கிறீங்களா நீங்கள்? நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்களா? இது என்னோட ஒப்பீனியன் படி நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு பொண்ணுக்காக மற்ற அந்த ஸ்கூலில் படித்த பொண்ணுங்கள்லாம் வந்து நிறைய பேரோட லைஃப் ஸ்கூல் ஸ்டடீஸ்லாம் கஷ்டப்படுது. ஒரு பொண்ணோட லைஃப் ஃபுல்லாக போயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. உங்களோட கருத்து என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த அது வந்து தற்கொலையா கொலையா நினைக்கிற கொலைன்னு தான் சொல்லுவேன். பார்க்கும்போது பொண்ணுக்கு ரொம்ப காயம் இருக்குது. இதெல்லாம் காட்டும்போது ரேபிஸ்டாக இருக்கலாம் அப்படின்றது இருக்குது. ஆனால் அது என்னன்றது சரியாக இன்னும் விசாரணை நடக்கலை. சரி, இன்னும் இந்த கலவரத்தை தான் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்களே தவிர அந்த பிரச்சனை என்னங்கிறது இன்னும் பார்க்கல மக்கள். இது ஏன் ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஆனால் அரசாங்கம் நினச்சா இதை எப்போமா தடுத்துருக்கலாம். ஆனால் அரசாங்கம் வந்து இதை கண்டுக்கறல. இவங்க தனிப்பட்ட சமுதாயம் மட்டும் இதை இந்த பிரச்சனை எழுத்து வர்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இன்னும் அதை யாரும் ஸ்டெப் எடுத்து இது பண்ணல. இப்போ இந்த மாதிரி அந்த பொண்ணுக்காக ஸ்கூல் பஸ் ஸ்கூல்லே அட்டகாசம் பண்றாங்க, வன்முறையில பண்ணணும் பண்ணணும். அந்த அளவுக்கு ஒரு உயிர் போயிடுச்சுன்னா உயிரை விட பஸ்ன்றதுக்கு ஒரு உயிரற்ற பொருள், அதுக்கு ஒன்றே வேல்யூ கிடையாது. உயிர் இருக்கிற பொருள், ஒரு குழந்தை உயிரையே விட்டுருச்சு, அந்த தாய்க்கு தான் தெரியும் அதோட இழப்பு. உயிரற்ற பொருளுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கும்போது ஒரு உயிருக்கு வேல்யூ இல்லையா? ஒரு உயிர்னா 10 உயிர்னா, ஒரு உயிர் இருந்தாலும் உயிர் தான். இப்போ அந்த பொண்ணுக்காக அந்த அந்த ஊர் மக்கள் பஸ்ஸே எல்லாத்தையுமே சேர்த்து எரிக்கிறாங்களே. இப்போ அந்த ஸ்கூல்ல எரிச்சாங்க, கவர்மெண்ட்ல ஏன் ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறாங்க? அதுதான் கா. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஸ்கூலுக்காக அந்த பஸ்ஸே எரிக்கிறாங்க. அப்போ அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் லைஃப் கெட்டு போகாதா? இப்போ அந்த ஸ்கூல்ல இழுத்து மூடினாங்கன்னா அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அடுத்த அந்த மாதிரி ஸ்கூல்ல மூடணும், அடுத்த குழந்தையும் பாதிக்கப்படக்கூடாது. அது மாதிரி இருக்கிற இடத்துல குழந்தைங்களை கொண்டு போய் சேர்க்கும் போது அடுத்த குழந்தை பாதிக்கப்படக்கூடாது. அது தெரியணும், அந்த பசங்களுக்கு தெரியணும், இந்த குழந்தைக்கு இது மாதிரி நடந்திருக்க, நாளைக்கு நம்மளுக்கும் ஃபியூச்சர்ல இது மாதிரி நடக்கலாம், அது மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு வழி பண்ணணும். கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸோட டிசி எல்லாம் வந்து எரிஞ்சிருச்சு. இந்த இந்த ஒரு வன்முறை கிரியேட் பண்றதுனால வந்து நல்லது நினைக்கிறீங்களா கெட்டது நினைக்கிறீங்க? சரியான ஆக்ஷன் அவங்க எடுத்திருந்தாங்கன்னா இந்த வன்முறை அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா இதுதான் ரீசனு, இதுதான் பிரச்சனை, அவங்க சொல்லவே இல்லை. ஆக்ஷன் கரெக்டா இருந்திருந்தாங்கன்னா இது பண்ணிருக்க மாட்டாங்க. பண்ணதும் பின்னாடி இருக்க பசங்களுக்கு பாதிப்பு தான், ஏன்னா டிசி எல்லாம் இதுவா இருக்குல்ல, அது கொஞ்சம் இதுதான். ஆனா ஆக்ஷன் எடுத்திருந்து அவங்க சரியான பதில் சொல்லியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு போயிருக்காது. கரெக்டான ஒரு சொல்யூஷன் அவங்க சொல்லியிருக்கணும். வன்முறை சரிதான், பசங்க பண்ணுறது சரிதான். இப்போ அந்த அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 7 பேர் ஏற்கனவே இறந்து போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணு இறந்து போயிருக்கு, இப்போ வன்முறை வர்றது கரெக்டு தானே? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஒரு பொண்ணுக்காக அந்த ஒரு வன்முறையை கிரியேட் பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்கூலில் படித்த பசங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் அந்த ஸ்கூலில் தீ வைக்கிறாங்கன்னா அந்த அதில் என்ன தப்புனா இருக்கு, அந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எரிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ரொம்ப தப்பு, அது தப்பு.
நீங்கள் மற்றபடி வேறு எதனா மேரட்டர் மாதிரி இருந்தால் எதனா பண்ணியிருந்தால் அது பண்ணியிருக்கலாம். நான் ஸ்கூலில் இருந்த சர்டிஃபிகேட் எல்லாமே எரிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ இருக்கிற படிக்கிற பசங்களுடைய லைஃப் என்ன ஆகுறது அது யோசிக்கணும்ல. அண்ணா சொல்லிட்டாங்களே ஒரு கோடி கொடுத்துருக்காங்க, ஒரு கோடி வாங்கிட்டாங்கன்னு அந்த அம்மாவே சொல்கிறாங்க, லைவ்லேயே சொல்கிறாங்க, அந்த அம்மா சொல்கிறாங்க ஒரு கோடி ரூபாய் காசு வாங்கிட்டாங்க. அதனால தான் எதுவும் ஸ்கூலில் ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டோம், கவர்மெண்ட்டும் ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேறாங்க, எங்களை வந்து யாருமே பார்க்க கூட இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு பொண்ணை பெத்த மனசை ஒரு அம்மா ஸ்தானத்துலேருந்து என்ன சொல்லுவீங்க? இந்த மாதிரி ஒரு நாட்டில் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கொடுமை நடக்குது, இதை தட்டி கேட்க அநியாயமாக வன்முறையில் இறங்கினாலும் வன்முறையில் இறங்குவங்களையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற போது ஒரு பெண் ஒரு பொண்ணை பெற்று தான் வன்முறை பண்ணுமா? என் நிஜ லைஃப்பில் அந்த தாய் என்ன சொல்ற, அந்த கண்ணகி மதுரையே இருக்கலையா, அதனால் வன்முறையா? ஒரு புருஷனுக்காக அவள் வந்து மதுரையே எரிச்சா, அது மாதிரி ஒரு குழந்தை, ஒரு சின்ன குழந்தை, ஒரு 10-12 வயசு அந்த குழந்தைய அது மாதிரி பண்ணியிருக்கிறான்னா ஒரு ஊரில் ஒரு நாட்டை கூட எரிக்கலாம், தப்பே கிடையாது. இதனால மத்தவங்க லைஃப் மத்தவங்க லைஃபோட குழந்தை லைஃப் மத்தவங்க லைஃப்னா அது ஒரு குழந்தையோட உயிர், அதே மாதிரி அந்த குழந்தையும் பாதிக்கப்படக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் போராடுறாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிட்டால் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறதுக்கு ஒரு இதுவாக இருக்கும். இப்போ அவங்க அப்படி பண்ணவும் தான் இந்த பொண்ணு இவ்வளோ தூரத்துக்கு யோசிச்சிருக்கு, இல்லைனா இவ்வளோ தூரத்துக்கு யோசிச்சிருக்காது. கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும், இந்த மாதிரி பண்ணால் தான் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கும். இப்போ நம்ம எதுவுமே கலவரமே பண்ணாமல் சைலண்டாக இருந்தால் கவர்மெண்ட் ஆக்ஷனே எடுக்காது. கலவரம் பண்ணால் தான் அதுக்கு உண்டான ரீசன் என்னன்னு கண்டுபிடிச்சி ஆக்ஷன் எடுப்பாங்க. ஏன்னா அந்த தாய் தவிக்கிற தவிப்பு எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்லா படிக்கிற பொண்ணு திடீர்னு செத்து போச்சுன்னு சூசைட் அட்டன்ட்றாங்க, அப்புறம் எப்படி இறந்துச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு முன்னாடி அந்த ஸ்கூலில் இதே மாதிரி 6 பொண்ணுங்க வந்து இறந்து போயிருக்கிறாங்களா? இப்போ இந்த ஒரு பொண்ணு இறந்தனால தான் வந்து இந்த ஒரு நியூஸ் வெளியே வருது. இந்த மாதிரி நிறைய நிறைய ஸ்கூலில் நிறைய விஷயமா நடந்துட்டு இருக்கு. இது வெளியே வராதது காரணம் என்ன நினைக்கிறீங்க? இதை தடுக்காதது காரணம் என்ன நினைக்கிறீங்க? வெளியே வராத காரணம் பணபலம் தான் இருக்கு. பணபலம் ஆள் பலம் இருக்கிறதுனால அவங்க வெளியே வராமல் முடி வச்சிருக்காங்க. விஐபி அரசியல்வாதி பொண்ணுகளுக்கு இந்த மாதிரி நடந்துருந்தா எப்போவோ ஆக்சிஜன் எடுத்துருப்பாங்களா இல்லையா? இது கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணுன்றதுனால எந்த ஆக்சிஜன் எடுக்காமல் இருக்காங்க, அதுதான் உண்மை. இந்த பொண்ணு சூசைட் பண்ணாமல் இருக்கணும்னா என்ன பண்ணுறது? நம்ம தான் கேர்ஃபுல்லாக ஸ்கூலில் எது நடந்தாலும் முன்கூட்டியே வந்து சொல்லணும், பேரண்ட்டுக்கிட்ட எதையும் மறைக்கக்கூடாது. எவ்வளோ கிளாஸு போஸ்ட் கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூலில், அது மாதிரி முன்னெச்சரிக்கையாக நீங்கள் எது வந்தாலும் மறைக்காமல் குழந்தைங்க வந்து தாய்க்கு தவங்கிட்ட ஷேர் பண்ணி முதல்ல தாய்கிட்ட ஷேர் பண்ணணும். முதல்ல தாய்ங்க வந்து முதல்ல குழந்தைங்க எது சொன்னாலும் முதல்ல காது கொடுத்து கேட்கணும். என்ன சொல்ல வராங்க, உடனே அவங்கள திட்டுறது அடிக்கிறது அது மாதிரிலாம் பண்ணாமல் முதல்ல என்ன சொல்ல வரோம், நம்ம குழந்தைங்க என்ன நடக்குது, படிப்பு ஒன்று முக்கியம் கிடையாது, படிப்பு இல்லாமல் வீட்டில் கூட கடந்துட்டு போயிடலாம், தப்பு கூட இப்போ உயிரே போயிடுச்சு. சரிங்கம்மா, இது இது இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்லணும் கவர்மெண்ட்? கவர்மெண்ட் என்ன சொல்கிறேன், ஒரே வருஷம் ஸ்கூலுக்கு சீல் வைக்கிற தவிர வழி கிடையாது. இது ஒன்றுத்துக்கு வந்து அவங்க பாடம் கொடுத்தா தான் அடுத்தடுத்து இது மாதிரி நடக்காமல் தடுக்க முடியும், வேறு வழி இல்லை. அந்த ஸ்கூலை சீல் வச்சு மூடணும்.